கோவை சரவணம்பட்டியில் லோட்டஸ் கண் மருத்துவமனையின் புதிய மருத்துவமனை துவக்கம். லோட்டஸ் கண் மருத்துவமனை 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கோவையில் பீளமேடு மற்றும் ஆர்எஸ்புரத்திலும், திருப்பூர், சேலம், மேட்டுப்பாளையத்திலும், கேரளாவில் கொச்சி மற்றும் முளந்துரத்தியிலும் கிளைகளை கொண்டு இயங்கி வருகிறது. கோவை சரவணம்பட்டி சிக்னல் அருகே லோட்டஸ் கண் மருத்துவமனையின் புதிய கிளை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதுகுறித்து லோட்டஸ் கண் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் சங்கீதா ராமமூர்த்தி அவர்கள் கூறும்போது, மக்களின் அதிகரித்து வரும் தேவைகளுக்கு ஏற்ப இந்த புதிய மருத்துவமனையில் சிறப்பான கட்டமைப்பும் நவீன தொழில்நுட்பம் கொண்ட உபகரணங்களுடன் கண்புரை மற்றும் விழித்திரை அறுவை சிகிச்சை, லாசிக் லேசர் சிகிச்சை, கார்னியா மற்றும் பார்வை குறைபாடு சேவை, நீரிழிவு விழித்திரை நோய், கண்ணீர் அழுத்த நோய் சேவை, பார்வை நரம்பியல் சிகிச்சை, குழந்தை கண் மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும். இதுவரை 1.5 கோடி பேருக்கு சிகிச்சையும், 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார். மருத்துவமனையின் முதன்மை தலைமை அதிகாரி டாக்டர் கே எஸ் ராமலிங்கம் அவர்கள், லோட்டஸ் கண் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்படுவதை பாராட்டினார். சிறப்பு விருந்தினராக கோவை பாரதிய வித்யாபவன் தலைவர் திரு கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் கலந்து கொண்டு புதிய மருத்துவமனையை திறந்து வைத்தார். துவக்க விழா சலுகையாக ஜூலை 31 வரை அனைத்து பொதுமக்களுக்கும் கண் பரிசோதனை மற்றும் மருத்துவர் ஆலோசனை இலவசமாக செய்யப்படும். ஐ கேர்ல கண் மருத்துவத்தில் இந்த மருத்துவமனைக்கு போனால் எல்லாமே கரெக்டாக செய்வாங்க, நமக்கு கரெக்டான மிஷனை ரெஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குங்கிறதே நம்பிக்கை எங்களுக்கு. இப்போ இருக்கக்கூடிய எல்லா கண் மருத்துவம் எங்கள் கண் மருத்துவமனைகளில் எல்லாம் அந்த நம்பிக்கையுடன் சிகிச்சை அளிக்கிறோம். அதே மாதிரி இங்கே சரவணம்பட்டியிலையும், சரவணம்பட்டியில் இருக்கக்கூடிய பொதுஜனங்கள் எல்லாம் நம்பிக்கையுடன் எங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு செய்கிற மாதிரி நல்ல மருத்துவர்கள், நல்ல உபகரணங்கள் எல்லாமே வச்சிருக்கிறோம். எல்லாரும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.